என்னது தலைமுடி வெள்ளையா இருக்கு, உடம்புல இருக்கிற முடி கருப்பா இருக்கு, இவன் ஒரு வித்தியாசமான கிழவனா இருப்பான் போல் இருக்க. மாஸ்டர், மாஸ்டர், இவளுக்கு கொடுக்கற 3000 ரூபாய் சம்பளம் தாடி ஒட்டி எடுக்கிறதுக்க சரியா போயிருப்பா. அட பாவி, கிழவனா வேஷம் போட்டிருக்கான் எதுக்கு? மாஸ்டர், நம்ம மாட்டிக்கினா 1 வருஷம், இவ மாட்டிக்கினானா 5 வருஷம். மாமு, நீ நம்ம கையில சமயம் மாட்டிக்கணுமா? வா. மாஸ்டர், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை பத்தி அத்தை கிட்ட தப்பா சொல்லிட்டோம். ப்ளீஸ். எதுக்கு ப்ளீஸ்னு பெரிய பெரிய வார்த்தைகளா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க மாதிரி. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அஜுஜோ, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? அஜுஜோ, அஜுஜோ. மாஸ்டர், மன்னிச்சது போதும். சரி, நீங்க ரெண்டு பேரும் பெரிய இடத்து பொண்ணுங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு பரந்த மனசு. போலீஸ், நீங்க இப்ப உள்ள வந்தீங்க? நீ கிழவனா வந்து குமரனா மாறி மறுபடியும் கிழவனா மாறி வெளியில போய் அந்த பொண்ணுகளை தடவி கேப்பாத்தனம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து குமரனா மாறினியே, இதையெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன கைது பண்ணுங்க சார். பயப்படாத, நீ கதவு வழியா வந்த, நான் ஜன்னல் வழியா வந்த, இதுவும் வேஷம்தான். இந்த போவோம் கண்ணாடி, நான் போலீஸ் இல்ல. ஓ, போய வழியா வா, ரெண்டு பேரும் போவோம். எதுக்கு? நீ என்ன மாதிரி திருடன் தானே? நான் திருடன் இல்லையா? பின்ன குருடனா? எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கா நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். யோ, திருடேன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இளக்காரமா போச்சா? எங்களுக்கு மான மாறியாத்தா, சூடு சூலாயுதா, வெக்க வேலாயுதா, எல்லாமே இருக்கியா? நாங்களும் ஒன்னு வேணும்னு திருடல, எங்க கஷ்டத்துக்காக தான் திருடுறோம். நீ உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டேங்கிறக்காக உன்னை என்ன வெள்ளி கம்பி ஜெயிலியா போட போறாங்க? ரெண்டு பேருக்கு ஒரே இரும்பு கம்பி ஜெயில் தான், ஒரே தட்டு தான், ஒரே களி உருண்டை தான், ஒரே கள்ள உருண்டை தான். இங்க பார், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன வெளியில போலீஸ் தேடிட்டு இருக்கு, நான் தலைமறைவா இருக்கணும்னா இந்த இடம் தான் சரியான இடம். உன்னை யாருக்கு நான் காட்டி கொடுக்காம இருக்கணும்னா என்னையும் நீ யாருக்கும் காட்டி கொடுக்காம இரு, நான் இங்கதான் இருப்பேன். முன்னாடி போ.
அம்மா அவனுக்கு யாரு வீடு எங்க இருக்குன்னு காட்டு. யாருக்கு தெரியும்? அவ யாரு எதுக்காக என்ன துரத்துனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்டுபிடிச்சிட்டேன். அது நல்ல செமிச்சியான ஃபிகரா இருக்கியா? கிடைச்சா நல்லா இருக்குமே ட்ரை பண்ணிருக்கானுங்க. சரி உட்காரு, வீட்டுல விட்டுறேன். உந்து உங்களுக்கு மாஸ்டர் தேவராஜ் தெரியுமா? கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நிச்சயமா அந்த பொண்ணு கேசட்டை பாத்திருக்க மாட்டா. பாத்திருந்தா இந்நேரம் நம்ம மாட்டிருப்போம். உடனே அவன் வீடு எங்க கண்டுபிடிங்க. எங்க சார்? திருச்சிக்கா மதுரைக்கா? சார் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. வழக்கமா திருட ஓடுவான், போலீஸ் விரட்டுவாங்க, ஆனா இங்க எல்லாமே உல்டாவா இருக்கு. திருட என்ன துரத்துவான், போலீஸ் ஹெல்ப் பண்ணா ஒழிச்சுக்கணுமா? போலீஸ்க்கு டைம் வேணும்ல. எவ்வளவு டைம் சார், எவ்வளவு டைம் வேணும்? 15 மினிட்ஸ்ல புடிச்சு கொடுத்தேன். விடியிருக்கலாம் அவனை எஸ்கேப் பண்ண விட்டீங்க. மறுபடியும் நடு ரோட்ல அவனை மடக்கினேன், பிடிக்காம நல்ல விட்டீங்க. அவனுக்குள்ள எவ்வளவு வெறி இருக்கோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தி வெறி எனக்கு இருக்கு சார்.